அரசு நிறுவனங்களுக்கான புதிய சுற்றறிக்கை. எங்களுக்கு மட்டும் ஏனிப்படி ஐநா அமர்வு தொடர்பில் சரத் வீரசங்கர கேள்வி. கொள்கையின்றி பயணிக்கும் கோட்டாபய அரசாங்கம், அமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு. தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கோவிட் தொற்று ஏற்படும் வெளியான தகவல். பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை, இன்றைய வானிலை. மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவன், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அடங்கிய புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என பொதுச் சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் குளிரோட்டிகள் மற்றும் தேவையற்ற மின்விளக்குகளின் பயன்பாட்டை இயன்றளவு குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு எரிபொருளை பயன்படுத்த வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் நடைபெறவுள்ள விசேட மாநாடுகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு அரசு வாகனங்களில் தலைவர்களை அழைப்பதை கட்டுப்படுத்துமாறு அமைச்சின் செயலாளர் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எமது படைவீரர்களுக்கு எதிராக போலியான போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி செய்கின்றனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர விசனம் வெளியிட்டுள்ளார். யுத்தத்தின் போது நாங்கள் திட்டமிட்டு வடபகுதிகளுக்கான உதவி பொருட்களை தடுத்தோம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது தவறானது. இவையனைத்தும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் இலங்கை குறித்த விசாரணை அறிக்கையிலிருந்தே ஆரம்பமாகியன. இந்த அறிக்கை எங்களுக்கு எதிராக 8 யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. கோட்டாபய மஹிந்த தலைமையிலான அரசாங்கம் கொள்கையின்றி செயற்படுவதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குற்றம் சுமத்தியுள்ளார். தலவாக்கலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை மாற்றமடைகின்றது. இன்று வாங்கும் விலைகள் நாளை வாங்க முடியாது. இந்த கடையில் ஒரு விலை, அந்த கடையில் ஒரு விலை, இதற்கு என்ன அர்த்தம்? கட்டுப்பாட்டு விலையினால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. அரசாங்கம் தனது சந்தைகளை உருவாக்கி நியாயமான விலையில் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும். ஒரு தொகை நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு அரசாங்கம் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும். ஒரு மாத காலத்திற்குள்ளான காலப்பகுதியில் ஏற்கனவே தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கோவிட் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய வகையில் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் என குறிப்பிட்டார். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இருந்தால் உடனடியாக அதனை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் கூறியுள்ளார். இதேவேளை இதுவரை 4 தடுப்பூசி சீனி செலுத்துவது தொடர்பான எந்தவொரு சுற்று நிரூபமும் அறிவுறுத்தல்களும் வெளியிடப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும். மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கண்டி, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பானமுறை பிரதேசத்தில் கணவரை பிரிந்து வாடகை வீடொன்றில் வேறொரு நபருடன் வசித்த குடும்ப பெண்ணை அவரது கணவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் பெண்ணுடன் இருந்த நபர் உயிரிழந்துள்ளதுடன் மனைவி தீக்காயங்களுடன் பலாங்கொட ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் விரைவில் முகக்கவசமின்றி நிகழ்வு நடத்துவது உட்பட நாட்டை முழுமையாக திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதென சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக்கொண்டதன் பின்னர் இலங்கையின் அனைத்து மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்பார்த்த மட்டத்தை எட்டினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் கூறியுள்ளார். இதேவழி சில சமயங்களில் ஒரே நபர் பல சந்தர்ப்பங்களில் கோவிட் வைரசால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதென பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோ
புரோகர் தெரிவித்துள்ளார். மேலும் 1231 புதிய கோவிட் தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டதன் மூலம் நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 636,837 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்களுக்கான புதிய சுற்றறிக்கை. எங்களுக்கு மட்டும் ஏனிப்படி ஐநா அமர்வு தொடர்பில் சரத் வீரசேகர கேள்வி. கொள்கையின்றி பயணிக்கும் கோட்டாபய அரசாங்கம், அமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு. தொற்றுறுதியான நபருக்கு மீண்டும் கோவிட் தொற்று ஏற்படும் வெளியான தகவல். பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை, இன்றைய வானிலை. மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவன். இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்.